தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கட் அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு ஆகையால பெண்களே, நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற. மகா சிவராத்திரி அன்று எக்கரணத்தை கொண்டும் இந்த தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள். நல்லச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி அன்று எக்கரணத்தை கொண்டும் இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை மனதில் நிறுத்தி உணவையும் உறக்கத்தையும் மறந்து நாம் எடுக்கும் இந்த விரதமானது மிகவும் புனிதமான ஒரு விரதமாகவே கருதப்படுகிறது. மேலும் இன்றைய நாளில் சிவனருளை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காகவே சிவ பக்தர்கள் காலையிலிருந்தே தங்களின் உபவாசத்தை துவங்கிவிடுவர். சிவராத்திரி அன்று கோவிலுக்கு சென்று கண் விழித்தால் போதும் நமக்கு சிவனருள் முழுமையாக கிடைத்துவிடும் என்று சிலர் நம்புகின்றனர். ஆனால் இது முற்றிலும் தவறு. சிலர் கண் விழித்தால் போதும் என்பதற்காக நண்பர்களுடன் அரட்டை அடிப்பது அல்லது சிலர் முழுக்க முழுக்க அவர்களின் கை தொலைபேசியில் மூழ்கிவிடுவர். அன்றைய தினத்தில் இது போன்ற செயல்கள் அனைத்தையும் நாம் தவிர்த்துவிட வேண்டும். சிவ பூஜையில் கலந்து கொள்ள கோவிலுக்கு செல்லும் நாம் முழுக்க முழுக்க சிவ சிந்தனையுடன் மட்டுமே இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் மற்ற எந்த சிந்தனைக்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. இவ்வாறு இடைவிடாமல் சிவ மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு இறை ஆற்றலை உங்களுக்குள் கொண்டு வரும். அடுத்து கோவில்களில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொள்ளும் உங்களால் விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க முடியவில்லை என்றால் அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை சிறிதளவு சாப்பிட்டு கொள்ளலாம். ஆயினும் இப்படி சிறிதளவு சாப்பிட்டாலும் நீங்கள் உங்கள் விரதத்தை முடித்து கொண்டதாகவே அர்த்தமாகும். அதற்காக கூட்டத்தில் முண்டியடித்து கொண்டு பிரசாதம் வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் விரதத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றால் 4 கால பூஜையும் முடியும் வரை உங்கள் விரதத்தை கடைபிடிப்பதுதான் சரியான முறையாகும். ஆயினும் இந்த வேளையில் உங்கள் உடல்நலத்தையும் சற்று கவனத்தில் கொள்ள தவறாதீர்கள். உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள் இந்த 4 கால பூஜையும் முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் விரதத்தை தாராளமாக முடித்து கொள்ளலாம். பொதுவாகவே சிவராத்திரி அன்று கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். கூட்ட நெரிசலை தவிர்க்க நீங்கள் மறந்தும் நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் நடுவில் நடப்பதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது கோவில்களில் இருந்தாலும் சரி, உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தியோ அல்லது தியானத்தில் இருந்தும் ஈசனை மனதில் நினைத்து இந்த பூஜையை முறையாக நிறைவு செய்ய வேண்டும். சிவ பூஜையில் கலந்து கொள்ள கோவிலுக்கு செல்லும் நீங்கள் பால், தேன், சந்தனம் போன்ற பொருட்களை கோவிலுக்கு தானமாக கொடுக்க தவறாதீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்கவும் அதே சமயம் நல்ல செல்வ செழிப்போடு வாழவும் சிவராத்திரி அன்று இந்த 3 பொருட்களை மறவாமல் கோவிலுக்கு தானமாக கொடுத்திடுங்கள். இறுதியாக உணவையும் உறக்கத்தையும் இந்த மகா சிவராத்திரி அன்று தவிர்த்து முழுக்க முழுக்க இறை சிந்தனையுடன் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேரும். ஆக நாளைய தினம் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை மனதார வேண்டி அவரின் அருளையும் ஆசையையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள எங்களின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். மறவாமல் அரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.